இந்த காட்டேரியின் கதை 1725 ஆண்டில் ஆரம்பித்தது. வடகிழக்கு செர்பியாவில் கிசில் ஜேவோ என்கிற ஒரு கிராமத்தில்தான் கதை துவங்கியது. அந்த கிராமத்தில் 800 மேற்பட்டோர் வாழ்ந்து வந்தனர். அங்கு லோகோ ஜோவிட்ஸ் என்பவர் வாழ்ந்து வந்தார். அவர் திடீரென மரணமடைந்தார். அவரது திடீர் மரணம் ஊர் மக்களிடையே பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. மேலும் நாட்களுக்கு ஒருவரென அடுத்தடுத்து 9 பேர் மரணமடைந்தனர். இவை மேலும் ஊர் மக்களிடையே அதிர்ச்சியையும் பதட்டத்தையும் உண்டாக்கியது. இவர்கள் இறப்பதற்கு முன் சொல்லிய காரணங்கள் மேலும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. அவர்கள் கூறிய காரணங்கள் அனைத்தும் ஒரே போல் இருந்ததுதான் வியப்பை அளித்தது. லோகோ ஜோவிட்ஸ் மிகவும் கொடுமையாக பெரிய 2 கருப்பு இறக்கைகள் இருந்ததாகவும் தங்களை கொடூரமாக தாக்கியதாகவும் அந்த ஊர் பாதிரியாரிடம் கூறினார். மக்கள் சொல்வதை கேட்ட பாதிரியார் மிகவும் குழப்பமடைந்தார். மக்கள் அனைவரும் அவரது கல்லறையை தோண்டி பார்க்க வேண்டும் என்று பாதிரியாரிடம் கோரிக்கை வைத்தனர். மக்களின் நலனுக்காகவும் சந்தேகத்திற்காகவும் வேறு வழியின்றி பாதிரியார் இதற்கு ஒப்புக்கொண்டார். பாதிரியார் மற்றும் ஊர் மக்கள் லோகோ ஜோவிட்ஸின் கல்லறையை தோண்டி எடுத்தனர். அவரது உடலில் தாடி மற்றும் நகங்கள் வளர்ந்து கொண்டே இருந்தது. அவரது வாயில் மனிதனின் இரத்தம் இருந்தது. திடீரென அவரது தோல் கருப்பு நிறமாக மாறியது. அப்போது மரங்களை வேரோடு எடுத்து வீசுவது போல சூறாவளி காற்று மிக வேகமாக வீசியது. 8 பெரிய இடிகள் சத்தமும் அலறல் சத்தமும் கேட்டது. மக்கள் அனைவரும் லோகோ ஜோவிட்ஸ் கல்லறையை விட்டு தங்கள் வீட்டிற்கு ஓடினர். அவரவர் வீட்டிற்கு சென்று அலறல் சத்தம் நிற்கவில்லை, கேட்டுக்கொண்டே இருந்தது. அன்று இரவில் உயிர் தப்பியதே அதிர்ஷ்டம் என எண்ணினர். இதனால் அனைவரும் லோகோ ஜோவிட்ஸ் முதல் வாம்பியர் என்று அழைத்து துவங்கினர்.